ஸ்டடி மெட்டீரியல் இல்லனா அந்த பக்தி யோகம் ஆப் சொல்றேன் மாதாஜி அது லிங்க் அனுப்பி விடலாம் நம்ம குரூப்லயும் கொஞ்சம் நீங்க இந்த தடவை நமக்கு எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க மாதாஜி ஒரு 6 ஒரு 10 10 க்கு மேல இருக்கும் மாதாஜி அவ்வளவுதான் ஓகே 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 மாதாஜி ஹரே கிருஷ்ணா जय राधा जय कुंज बिहारी जय माधवा जय कुंज बिहारी जय गोपी जनभल धारी जयगोपीजनवल्लभा गिरिवराधाशोदनं दनवृजनरञ्जन यशोधनं दनवृजनरञ्जन यमुनतीरा वनचारी यमुनती रावणचारि हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम ம ராம ஹரே 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 கிருஷ்ணா பதினெட்டு நாட்கள் பகவத்கீதை கிளாஸ்ல இன்னைக்கு மூன்றாவது நாட்கள்ல வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் பெங்களூர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் எல்லோருக்கும் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது அத்தியாயம் கர்ம யோகம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் யோகம் என்றால் பக்தனையும் பகவானையும் இணைக்கக்கூடியது எல்லாமே வந்து யோகம் பார்த்தோம் அர்ஜுன விஷாத யோகம் அர்ஜுனன் மனம் கலங்கிய நிலையில் இருந்த அந்த கவலையாகப்பட்டது அர்ஜுனனையும் பகவானையும் இணைத்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இரண்டாவது அத்தியாயத்துல நாம சாங்கிய யோகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அசாங்கிய யோகம் அந்த ஆத்மாவை பற்றிய ஞானத்தை ஞானத்தை கொள்வது மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அத்தியாயம் பாத்தீங்கன்னா கர்மயோகம் நம்ம முதலே சொன்ன மாதிரி பதினெட்டு அத்தியாயங்கள்ல முதல் ஆறு அத்தியாயங்கள் கர்மயோகத்தையும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயங்கள் பக்தி யோகத்தையும் கடைசியாக இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயம் நம்முடைய ஞான யோகத்தையும் நமக்கு தருகின்றது சோ இந்த இருக்கக்கூடிய இந்த முதல்ல இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் கர்ம யோகம் நாப்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் இருக்கு இதோட இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா செயலின் யோகம் நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்வதன் மூலமாக பகவானை அடைய முடியும் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்க்க போறோம் ஹரே கிருஷ்ணா ரெனதி யாராவது வாசிக்கிறீங்களா தெரியுதா யாராவது வாசிக்கிறீங்களா விருப்பம் இருந்தா வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா சுஷிலா மாதாஜி வாசிக்கிறீங்களா மாதாஜி தமிழ் கஷ்டம் இல்லையா உங்களுக்கு முருகன் பிரபுஜி வாசிக்கிறீங்களா சின்னதா இருக்குங்களா रि ओके ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ अज्ञानतिमिरान्दस्य ज्ञानाञ्जनशलाकय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोपीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कथामाख्यं तदादि वन्देऽहं श्रीगुरो श्रीयुदपदकमलं श्रीगुरोन्वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगनरघुनादान्विदम् तमसजीवं सात्वेदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सह गणललिता श्रीविशाखान् विचां च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधाकान्त नमस्तु तप्त काञ्चनगौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुतदेवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पदुरुप्यश्च कृपासिन्दुप्य एव पति पावेप्यो वैष्णवभ्यो नमो नम नमो महावदनियाय कृष्ण प्रेम प्रदाते कृष्णा कृष्ण क्रिश्ना चैतन्यना गौरेपे नम नमो ब्रह्मण्य देवाय को ब्रह्मनिताय चहतिताय कृष्णा गोविंदय नमो नम उरवे गौरचंद्राय राधि काये तताल कृष्णा कृष्ण क्रिष्ना भक्ताय तय नमो नम नमो विष्णु पा कृष्ण भ्रष्टात श्रीमती भक्ति वेदात स्वामतिना नमस्ते सरस्वतीदेव गौरवाणी प्रचारिणे शून्यवादी पाशे देशदारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु श्री अद्वैद श्रीभाषादि गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण நம்ம நேத்து வந்து இரண்டாவது அத்தியாயம் பார்த்தோம் கீதையின் உட்பொருள் சுருக்கம் அர்ஜுனன் வந்து ஐந்து காரணங்களை சொல்லி போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதற்கு கிருஷ்ணர் வந்து பதிலளித்தார் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் அவர் சொன்ன அந்த ஐந்து காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரக்கம் இன்பமின்மை பாவச்செயல் குடும்ப பாரம்பரியம் அழிந்துவிடும் உறுதியற்ற தன்மை அப்படின்றத ஒவ்வொன்றுக்கும் பகவான் கிருஷ்ணர் வந்து இரக்கம் அந்த இரக்கம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அவங்கள எல்லாம் கொல்றனேன்ற அந்த ஒரு இரக்கம் இருந்தது அதற்கு கிருஷ்ணர் சொல்றார் நீ அவர்களை கொல்லவில்லை இந்த உடல் மட்டும் தான் அழிகின்றது உள்ளிருக்கக்கூடிய ஆத்மா மற்றொரு உடலுக்கு செல்லும் அதனால் அவர்களுக்கு அழிவு என்பது இல்லை இந்த ஜட உடல் மட்டுமே வந்து கொல்லப்படுகின்றது அப்படின்னு இந்த மாதிரி போர் புரியறதுனால இன்பம் கிடையாது அப்படின்றது அர்ஜுனன் சொன்னதற்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஒரு போர் வீரன் போர்க்களத்தில் தோல்வி அடைந்தால் இறந்து விட்டான் என்றால் அவன் சொர்க்கலோகம் போகின்றான் அவன் வெற்றி அடைந்து விட்டால் அவனுக்கு அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய பாகியம் உண்டு அதனால இங்க இன்பமின்மை என்ற ஒரு பேச்சுக்கே இடம் என்றதை சொல்றான் பாவச் செயல் அப்படின்றத சொல்றாரு ஏன்னா எனக்கு ஞானம் க கலை கற்றுக் கொடுத்த குருக்கிட்டே நான் வந்து சண்டை போடுறேனே இது ஒரு பெரிய பாவம் இல்லையா அப்ப ஆஹ் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா உன்னுடைய கடமையை நீ செய்யும் போது அதில் பாவம் வர வர்றதற்கு சான்ஸ் இல்லை அதை செய்யாம இருக்கும்போதுதான் அதுல பாவம் வரும் சோ அதே எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா பக்தியோட நம்ம வந்து அந்த கடமையை செய்யும் போது அதில் நம் பந்தப்படுவதில்லை அப்படின்றார் குடும்ப பாரம்பரியம் அழிந்துவிடும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார் அதற்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா வர்ணாசங்கரம் வர்ணாசங்கரம்னா எது வந்து செய்யக்கூடாதோ அதெல்லாம் நடக்குது அதை வந்து வர்ணாசங்கரம் சொல்றோம் பெண்கள் வந்து பாதுகாக்கப்படணும் ஆனால் அத்தனை அவையோர் முன்னாடி யாருமே அதற்கு வந்து எதிர்ப்பு சொல்லவே இல்லை அதனால அந்த மாதிரியான ஒரு வர்ணமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது கிருஷ்ணர் இங்க சொல்றாரு அந்த வர்ணா சங்கரத்தை தடுக்க ஒரு முன்மாதிரியாக நீ இருக்க வேண்டும் என்று இருமணம் போரிடணுமா வேண்டாமா அப்படின்னு அவர் கடவுள் மேல பாரத்தை போட்டு உன்னுடைய சேவையை நீ கண்டிப்பாக செய்யணும் உன் கடமையை செய்ய மட்டுமே உனக்கு ஆஹ் உரிமை உண்டு அதில் வரக்கூடிய பலனில் வந்து பற்றில்லாமல் இருக்க வேண்டும் என்ன உன்னுடைய கடமை அதனாலதான் வர்ணங்கள் நான்கு வர்ணம் நான்கு ஆசிரமம் சோ பிராமண சூத்ர வைஷ்ய அண்ட் ஆஹ் சத்திரிய பிராமண சத்திரிய வைஷ்ய அண்ட் சூத்ர சோ நீ வந்து சத்திரியன் சத்ரியனோட கடமை மக்களை பாதுகாக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அதனால நீ வந்து ஆஹ் இப்ப உன்னுடைய கடமை வந்து போரிடணும் அப்படின்றத வந்து அவர் சொல்றார் சோ இது வரைக்கும் நம்ம செகண்ட் சாப்டரை பார்த்தோம் அது மட்டுமல்ல நேத்து ஒரு அனாலஜி பார்த்தோம் எப்படி அப்படின்னாக்கா புலன்களின் மீது பற்று வருவதன் மூலமாக நம்மையே அறியாமல் ஒரு பொருள் மீது நமக்கு ஒரு பற்று வருகின்றது அந்த பற்று எப்படி வருது புலன்கள் மூலமாக கிரகித்து ஒரு பொருளின் மீது நமக்கு பற்று வருகின்றது அந்த பற்று வந்து பாத்தீங்கன்னா நாளடைவுல ரொம்ப தீராத ஒன்றாக பயங்கர காமமாக மாறிவிடுகின்றது அது வந்தே ஆகணும் பேராசையாக மாறிவிடுகின்றது அந்த பேராசையை அடைய முடியவில்லை என்றால் எனக்கு மிகவும் கோபம் வருகின்றது அந்த கோபத்தில் நான் என்னுடைய மதியை இழக்கின்றேன் அது ஒரு மயக்க நிலையை கொண்டு சென்று என்னுடைய மதியை நினைவு வந்து இழக்க செய்கின்றது என்னுடைய நுண்ணறிவு வந்து இழக்கப்படுகின்றது அதனால் நான் வந்து அறிவிழந்து வீழ்ச்சி அடைகின்றேன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஒரு குழந்தை வந்து அப்பாவோட தான் அந்த கார்ல இருந்து ஆனா கார் மேல இருக்க அந்த அபி அதீதமான பற்றினால் அந்த தந்தையாகப்பட்டவர் அந்த குழந்தைய வந்து அடிச்சு அந்த கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்சர் ஆயிடுதுன்னு பாக்குறோம் எவ்வளவு தூரம் வந்து அவர் வந்து அறிவிழக்கணும் ஏன் அந்த கார் மேல அவருக்கு இருந்த வந்து ஒரு காமம் அந்த பேராசை பற்று அது வந்து அதுல கிரிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு அவ்வளவு கோபம் வருது இல்லையா சோ பக்தர்கள் ஆகப்பட்டவர்கள் கிருஷ்ணரோட பக்தர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மூணு குவாலிட்டிஸ் வரும் என்ன அப்படின்னாக்கா பயம் வராது யார் மேலயே நமக்கு வந்து பயம் இருக்காது கோபம் வராது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறாமை காழ்ப்புணர்ச்சி என்கிட்ட இல்ல அவங்க கிட்டே இருக்கேன்னு சொல்ற அந்த பொறாமை அதெல்லாம் வராது பக்தனிடத்தில் இந்த மூன்று குவாலிட்டிஸும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம போக போ வரப்போகின்ற அத்தியாயத்துல வந்து நம்ம பார்க்க போகின்றோம் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது அத்தியாயம் கர்ம யோகம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன திருப்பி கேள்வி கேட்கின்றார் ஆஹ் துரத்தல் என்பது சரியா அல்லது செயல்களை செய்வது சரியா நான் நீங்க சொல்றீங்க இல்லையா உன்னுடைய கடமை செய்யு சொல்றீங்க சோ கடமையை செய்யாம இருக்கிறது நல்லதா இல்ல கடமையை செய்வது ஐ மீன் செயல்களை செய்வது நல்லதா கடமைன்னு அவர் சொல்லல செயல் அப்புறம் நிஷ்காம கர்ம யோகம் ஞான யோகம் சோ புத்தி யோகம் அல்லது ஞான யோகம் என்ன அது நிஷ்காம கர்ம யோகம் பற்றற்று நம்மளுடைய கடமைகளை செய்வது நிஷ்காம கர்ம யோகம் சொல்றோம் அந்த பகவானுடைய தொண்டன் என்ற ஞானத்தோடு நம்மளுடைய செயலை செய்வது ஞான யோகம் சொல்றோம் அது மட்டும் இல்லாம பகவான் இங்க அடுத்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க பத்தாவதுல இருந்து பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்ம காண்டம் என்றால் என்ன கர்ம யோகம் என்றால் என்ன அப்படின்றத சொல்றார் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டபடி என்னுடைய கடமையை நான் செய்வது கர்ம காண்டம் அதில் பந்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கர்ம யோகம் என்பது நான் பகவானுடைய ஒரு கருவி இந்த சேவை எனக்கு பகவானால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவரே ரிஷிகேஷர் அவரே அனுபவிப்பாளர் அவர்களுக்கு கடமை செய்யறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம செயல்கள் செய்வது கர்ம யோகம் நாம் செய்யக்கூடிய செயலின் மூலமாக பகவானிடத்தில் நாம் எப்படி கனெக்ட் ஆகிறோம்ன்றதை பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம பகவான் என்ன சொல்றாரு எல்லாருக்கும் வந்து ஒரு முன்மாதிரியாக என்னுடைய பக்தன் வந்து முன்மாதிரியாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் அதனால நீ ஒரு சத்திரியன் நீ சண்டை போட்டு ஒரு மாதிரியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஆஹ் இதெல்லாம் முடிச்ச உடனே அர்ஜுனன் வந்து கேட்கிறார் யார் வந்து மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நான் வந்து என்னுடைய பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் நினைச்சாலும் என்னையே அறியாமல் நான் பாவத்தில் தூண்டப்படுகின்றேனே அப்ப யார் வந்து அந்த மிகப்பெரிய எதிரி அப்படின்னு அதற்கு கிருஷ்ணர் மூன்று விதமான காமம் பேராசையே வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய எதிரி அது வந்து மூன்று நிலையில் இருக்கின்றது அப்படின்றத வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறார் சோ ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ श्रीकृष्ण परमात्मने नमः अधतृतियोऽध्यायः कर्मयोगो हरे कृष्ण फस्ट् श्लोकं यावत् वासक्री हरे कृष्ण सामीना आदम प्रभुजी वास करेंगला हरे कृष्णा लाइन लड़के इंगला लारूं आ वास करेंगला नासिंग अर्जिनन वास है जियासिए सेत कर्मनस्थे मदा बुद्धि चरणतना पतिकी कर्मी कर्मनी कोरे माम निजोससी कैसवह ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ பிரபுஜி ஹரே கிருஷ்ணா சோ அர்ஜுனன் கூறினான் ஜனார்த்தனே கேசவனே பலன் நோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இந்த போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன் சோ நம்ம கர்ம பலன்களோட கூடிய அந்த செயல்களை செய்வதை விட ஞானம் புத்தி என்பது சிறந்தது பகவானுக்கு வந்து தொண்டு செய்வது சிறந்தது என்றால் இந்த போர்ல நீங்க என்னை எதற்காக பலவந்தமாக ஈடுபடுத்துகின்றீர்கள் அப்படின்றத வந்து அர்ஜுனன் கேட்கிறார் படிங்க பிரபுஜி வாசிக்கிறீங்களா இரண்டாவது ஸ்லோகம் व्याश्रेन वाक्यने बुद्धि मोहसिव मे तदि पदे निश्य जेया श्रेय अहम தேங்க்யூ பிரபுஜி ஹரே கிருஷ்ணா சோ அங்க வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து அர்ஜுனர் கேக்குறாரு ரெண்டு வழியும் ஒரே மாதிரி சொல்றேன் கிருஷ்ணா திருப்பி என்ன கன்ஃபியூஸ் பண்றியே நான் ஏற்கனவே கன்ஃபியூஷனா இருக்கேன் என்ன திருப்பி குழப்புற கிருஷ்ணா ரெண்டு வழியும் ஒரே மாதிரி சொல்ற உன்னுடைய அறிவுரை அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கின்றது எனவே எது எனக்கு மிகவும் நன்மையானது என்பதை முடிவாக கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட இங்க கேக்குறார் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா செயல்களை செய்யாமல் இருப்பது துரத்தல் என்பதை விட பக்தி மார்க்கத்தில் செயல்களை செய்வது மிகவும் சிறந்தது அப்படின்றத வந்து கிருஷ்ணர் இங்க சொல்ல போறார் எந்த செயல்களையுமே செய்யாமல் ஒரு இடத்தில் காமா அமர்ந்து கொண்டு நான் எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய பரமாத்மாவை வந்து ட்ரை பண்றேன் புரிந்து கொள்ள அப்படின்றது வந்து செயல்களை செய்யாமல் துரத்தல் அப்படின்னு ஆனால் அதை விட சிறந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்தனாக எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராமருக்கும் சீத்தையம்மாக்கும் கஷ்டம் வந்ததுன்னு உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் அந்த ஸ்ரீலங்கால இருக்க அந்த ராவணனுடைய நிறைய ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் வந்து அழித்து விட்டார் இந்த மாதிரி நெருப்பு வச்சுன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா சோ எதுவுமே செய்யாம இருப்பதை விட பக்தி மார்க்கத்தில் பகவானுக்காக நாம் செயல் செய்வது மிகவும் சிறந்தது அப்படின்றத இப்ப வந்து கிருஷ்ணன் நமக்கு சொல்ல போறார் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன நம்ம பார்த்தோம் ஐம்புலன்கள் பார்த்தோம் என்னென்னது ஐம்புலன்கள் கண் மூக்கு காது கை வாய் மனம் இதெல்லாம் ஐ மீன் ஆஹ் இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா ஐம்புலன்கள் பாக்குறோம் இதெல்லாம் ஒரு குதிரை மாதிரி அந்த குதிரைக்கு வந்து இருக்கிற கூடிய ஒரு கடிவாளம் என்பது மனம் அந்த கடிவாளத்தை பிடித்து கொண்டிருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நுண்ணறிவு அல்லது புத்தி அங்க உட்கார்ந்து பிரியானம் செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மா நம்ம நேத்து பார்த்த மாதிரி இந்த உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறத்தில் தெரிகின்றதுலயோ அது வந்து பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட ஒன்று அதை நாம் ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்றோம் இந்த கை கால் எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது ஆனா இதுக்கு உள்ளார ஒருத்தவங்க இருக்காங்க கண்ணுக்கே தெரியாம அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மா அந்த ஆத்மாவ மூன்று லேர் வந்து க கவர் பண்ணிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் புத்தி பொய் அகங்காரம் மனம் புத்தி பொய் அகங்காரம் சோ த்ரூ அவுட் த லைஃப்ல வந்து நான் என்னெல்லாம் செயல்கள் செய்கின்றனோ அது ஒரு படிவமாக இந்த சூக்ஷ்ம உடலில் படிந்திருக்கும் அப்போ அதற்கு போல் என்னுடைய கடைசி காலகட்டத்தில் நான் அதிகமா என்ன வேலை செய்யறனோ அதுதான் என்னுடைய மைண்ட்ல இருக்கும் அப்போ கடைசி காலகட்டத்துல நம்ம உயிர் பிரியும் போது என்ன என்னுடைய நினைவில் வருகின்றதோ அது போலவே என்னுடைய மறுபிறவி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐம்புலன்களையும் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டா ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி புலன்கள் மூலமாக மனசு சொல்லும் நம்ம ஒரு ஆடு பாக்குறோம் ஆனா நம்ம கிட்ட அந்த 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 பொருள் நமக்கு தேவையே இல்லை ஆனால் அந்த ஆடு பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா கடைக்கு போனோம்னா நமக்கு அதே ஆட்டோமேட்டிக்காக அது மேலேயே நம்ம கண்ணு போகும் அது எனக்கு தேவையே கிடையாது இருந்தாலும் மனம் சொல்லும் இல்லை இல்லை நம்ம பார்த்தோம்ல இது நல்லா இருக்கும் வாங்கலாம் ஏன் ஏற்கவே இருக்கு இருந்தாலும் நம்ம வாங்கலாம்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் புத்தி என்ன சொல்லுவோம் கையில காசு இல்லை இது நமக்கு தேவையா வேண்டாமான்னு நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம்தான் நான் இப்போ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது அதுக்காக நான் வேற ஒரு எஃபர்ட் போடணும் இல்லையா அதுக்காக என் பட்ஜெட்ல வேற தனியாக நான் வைக்கணும் அதனால இது வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணி அதை கட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தி நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஐம்புலன்களும் புலன்களும் அதோட எங்கெங்கெல்லாம் போதோ அதே அந்த அந்த இதுக்கு வந்து நம்ம மனதை விட்டுவிட்டால் அந்த கயிறை வந்து கரெக்டா பிடிக்கல கடிவாளத்தை கரெக்டா பிடிக்கல அப்படின்னாக்கா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போக முடியுமா கண்டிப்பா முடியாது அஞ்சு குதிரையும் அஞ்சு விதமா நம்மள கூட்டிட்டு போகும் மனசும் அது அது பின்னாடியே போயிடுது அப்படின்னாக்கா நம்மளால எங்க போய் சேரணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு கரெக்டா போக முடியாது சோ மனம் என்ற அந்த கடிவாளத்தை பிடித்திருக்கக்கூடிய அந்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டு டிரைவர் அந்த குதிரையோட அந்த ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அந்த புத்தி வந்து சரியா நம்மளை வந்து தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஆத்மா எங்க போய் சேரணுமோ அங்கே போய் சேரும் ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய ஐம்புலன்களை அடக்குவது என்பது மிகவும் கடினம் அதுவும் இந்த கலிகாலத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மொபைல் தனியா வச்சுட்டு நம்மளால ஏதாவது பண்ண முடியுதா மைண்ட் அதை சுத்தியே போயிட்டு இருக்கோம் ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது உடனே டக்குன்னு திரும்பி மொபைல் எடுத்து பார்த்துட்டே இருக்கும் சோ அப்படி ஒரு சாதாரண விஷயத்த நம்மளால பண்ண முடியல அப்படின்னாக்கா ஐம்புலன்களையும் ஒருங்கிணைத்து ஒரே இதுல வந்து நம்ம அதுவும் இந்த கலிகாலத்தில் மிக மிக கடினம் அடுத்த எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அஷ்டாங்க யோகம் அதெல்லாம் அதுல இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் எப்படி வந்து இதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம இப்ப ஒரு பொருள் சாப்பிடறோம் ஆனா அதை விட ஹையஸ்ட் டேஸ்டா ஏதாவது கிடைச்சது அப்படின்னாக்கா அந்த பழையதை நம்ம விட்டுருவோம் அது போல நம்மளுடைய புலன்களை உயர்ந்து சுவையில் நாம் வந்து ஈடுபடுத்தும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபை ஆகும் அப்படின்றத வந்து நம்ம இந்த ஐம்புலன்களையும் பகவானுடைய அந்த சேவைக்காக நாம் உபயோகப்படுத்தும் போது தூய்மை அடைந்து நாம் தூய்மை அடைந்து எங்கு செல்ல வேண்டுமோ அங்க கரெக்டா போறோம் அப்படின்றத நம்ம இங்க பாக்கலாம் சோ எப்படி இந்த ஐம்புலன்களை வந்து பகவானுடைய செயலை ஈடுபடுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் அந்த கண்ணை நம்ம எதற்காக யூஸ் பண்ணலாம் பகவத்கீதை பாகவதம் படிப்பதற்காக யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா அது போல அர்ச்ச விக்கிரகம் எப்படி நமக்கு வந்து முன்னாடி சாப்பாடு வச்சா நம்ம சாப்பிடுறோமோ அது போல விக்கிரகம் திருமூர்த்தி அப்படி இல்ல அர்ச்ச விக்கிரகம் நம்ம என்ன பாவத்துல பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோமோ அதே பாவத்துல பகவான் வந்து எடுத்துக் கொள்கின்றார் சோ அந்த அர்ச்ச விக்கிரத்தோட தரிசனம் பண்றதற்காக நம்ம கண்ணை வந்து யூஸ் பண்ணலாம் சோ நமக்கு வந்து டெம்பிள் போய் பகவான் தரிசனம் எடுத்து கொள்ளலாம் ஆஹ் புத்தகங்கள் படிக்கலாம் இதன் மூலமாக அந்த கண்ணை ஹையர் டேஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம் மூக்கு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நுகர்வதற்காக சோ பகவானுக்கு அர்ப்பணம் செய்த மலர்களை நீங்க டெம்பிள் போனீங்கன்னா அந்த பூஜை எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் ஆரத்தி கொண்டு வந்து நம்ம கொடுப்பாங்க ஓகே கண்ணுல எடுத்து இது பண்ணிக்குவோம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மலர் அந்த பகவானுக்கு அர்ப்பணம் செய்த பூ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அது கண்டிப்பாக வேற ஒரு மனதே மனம் அந்த நறுமணம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் சோ அது நம்ம அந்த வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறத விட நம்ம அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணதை கொண்டு வந்து குடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அந்த பூவோட வாசம் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து பகவானுடைய பாதங்கள்ல இருந்து நமக்கு வந்திருக்கு அது பிரசாதம் இல்லையா சோ அந்த இதை வந்து நம்ம அந்த மூக்கை வந்து நம்ம அதற்காக அதை நுகர்வதற்காக உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த அந்த சென்ட் இது கூட பகவானுக்கு இது பண்ணிட்டு அதை அதை கூட நமக்கு கொடுப்பாங்க அந்த டெம்பிள் எல்லாம் அது நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்த்தி எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு பார்ப்பீங்க அடுத்து காது காதை எதற்கு யூஸ் பண்ணும் அப்படின்னாக்கா கிருஷ்ணருடைய பஜனைகளை கேட்பதற்காகவும் பகவத்கீதை கேட்பதற்காகவும் பகவானுடைய ஹரே நாமம் சொல்லும் போது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தை நமக்கு கேட்கிற மாதிரியாவது நம்ம வந்து உச்சாடனம் செய்யணும் ஏன்னா மனம் வந்து ரொம்ப அலைப்பாயக்கூடிய ஒன்று மனதை ஒருங்கிணைப்பது என்பது மிகவும் மிகவும் கடினம் அதனால நம்ம வந்து வந்து அரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லும் போது உள்ளுக்குள்ளாரே சொல்லக்கூடாது கண்டிப்பா தூங்கிடுவோம் இல்லையா அது போல கண்ணை மூடிக்கிட்டும் சொல்லக்கூடாது ரொம்ப ஃபுல்லா திறந்துட்டும் சொல்ல கூடாது அந்த ஒரு நம்ம சொல்ற அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காதல ஒழிக்கணும் சில சமயம் நமக்கு மைண்ட் சரியா வரல அப்படின்னாக்கா பகவானுடைய போட்டோ பாதிரி கூட நம்ம சாண்டிங் பண்ணலாம் மொத்தத்தில் காது வந்து பகவத்கீதை பாகவதத்தை கேட்பதற்காகவும் பகவானுடைய கீர்த்தனைகளை கேட்பதற்காகவும் அவருடைய நாமத்தை ஜபம் செய்யும் போது அதை கேட்பதற்காகவும் காதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம் கைகளை எதற்காக யூஸ் பண்ணுவது பகவானுக்கு ஆஹ் சேவகம் செய்வதற்காக அவருக்கு ஆர்த்தி செய்வதற்காக அவருக்கு வந்து அதற்காக எல்லா கடமைகளையும் விட்டுட்டு நம்ம அதே பண்ணணும்னு சொல்லவே இல்லை கிருஷ்ணர் நம்ம அந்த ஹையர் டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க அவருடைய பாதங்களை வணங்குவதற்காக டெம்பிள் போனோம்னா நம்ம வணக்கம் சொல்றோம் இல்லைங்களா பகவானுக்கும் அதே மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றோம் அந்த பிரபுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தண்டம் தண்டம்னா என்ன ஒரு ஒரு மரக்கட்ட கட்ட மாதிரி அத கீழே போட்டோம்னா இருக்கும் டமால் அப்படியே விழுந்துரும் இல்லையா அப்படியே நீட்டா ஆஹ் நெடுஞ்சானாக விழுறதுன்னு சொல்லுவாங்க ஆண்கள் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரபுஜிஸ் நம்ம டெம்பிள்ல ஆஹ் பெண்களை எல்லாம் மாதாஜிஸ் நம்ம சொல்றோம் சோ தன் மனைவியை தவிர்த்து மற்ற எல்லாரையும் வந்து தாயாக பாவிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய டெம்பிள்ல இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு சோ அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தண்டம் மாதிரி கீழே விழுந்து பகவானுக்கு வந்து ஆஹ் தன்னுடைய வணக்கத்தை செலுத்துவார்கள் மாதாஜிஸ் வந்து அந்த மாதிரி விழ மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டி போட்டுட்டு விழுந்து கும்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அவங்க வந்து கும்பிடுவாங்க அந்த மாதிரி நம்மளுடைய கைகளை பகவானுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக உபயோகப்படுத்தணும் அவருக்கு மாலை தொடு தொடுப்பதற்காக நம்ம உபயோகப்படுத்தலாம் பகவானுக்கு பிரசாதம் பண்றதற்காக நம்ம கைகளை உபயோகப்படுத்தலாம் சோ நம்ம ஆர்டினரியா பண்ற ஒர்க்கை விட ஒரு ஹையர் டேஸ்டுக்கு யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனதுல இருக்கக்கூடிய அழுக்கு வந்து நம்மளை விட்டு விலகி பகவான பத்தின ஞானம் நமக்கு வரும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்து வாய் வாய் நாக்கு அதை எதற்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோட பிரசாதத்தை சுவைப்பதற்காக நாம வந்து இந்த நாக்க உபயோகப்படுத்தணும் ருசிப்பதற்காக கிருஷ்ணருடைய பஜனைகளை சொல்வதற்காகவும் கிருஷ்ணரை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகவும் இருப்பதிலேயே மிகவும் உயர்ந்த ஞானம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான பத்தின ஞானத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லுவது எனக்கு தெரிந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துவது அது மிக உயர்ந்த ஞானம் இல்லையா சோ பகவான பத்தின ஞானத்தை அடுத்தவர்களுக்கு சொல்வதற்காகவும் ஆஹ் அவரை பற்றின லீலைகளை பற்றி பேசுவதற்காகவும் அவரை பற்றி பொழுவதற்காகவும் அவருடைய பெயர்களை உச்சாடனம் செய்வதற்காகவும் நம்மளுடைய வாயை யூஸ் பண்ணணும் அது போல பிரசாதத்தை சுவைப்பதற்காகவும் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்கலாம் சோ இதையெல்லாம் நாம் செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த மனமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டா இந்த வாய்ம்புலன்கள் எல்லாம் தெரியா போறதுனால வேற வழியில மனதை தாண்டி அந்த ஆய் தாண்டி மனது எங்கேயும் போக முடியாது சோ அதெல்லாம் கிளியரா இருக்கும் பாத்தீங்கன்னா சோ அத பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்டு நாம் எங்க நம்ம போய் சேர வேண்டுமோ அங்க வந்து கரெக்டா நம்ம போறோம் அப்படின்றத பாக்கலாம் என்ன கேட்டார் செயல்களை செய்யாமல் இருப்பது சிறந்ததா அல்லது செயல்களை துரத்தில் சிறந்ததான்னு கேட்டார் அந்த கேள்விக்கான பதில் தான் இப்ப வந்து கிருஷ்ண சொல்றார் நம்மளுடைய செயல்களை பகவானுடைய ஆஹ் சேவைக்காக செலுத்தும் போது பக்தியில் செலுத்தும் போது அது உயர்ந்ததாக கருதப்படுகின்றது அப்படின்றத நம்ம இங்க பாக்கலாம் ஆறாவது ஸ்லோகம் வாசிக்கிறீங்களா பிரபுஜி மாதாஜி யாராவது வாசிக்கிறீங்களா ஹரி கிருஷ்ணா பிரபுஜி ஜானகிராமன் பிரபுஜி ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா நான் வாசிக்கப்பட்டேன் சண்யம் யா ஆசே மனசா ஸ்மரன் இந்திரியா தான் விமூடாத்மா வித்யாசார ச உச்சதே பிரபுஜி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா சோ புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருள்களில் மனதை அலைபாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கி கொள்கின்றான் அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான் சோ அதாவது நம்மளுடைய நான் வந்து என்னுடைய புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி நான் வந்து துறவரத்துல இருக்கேன் செயல்களை செய்யாமல் துரத்தல்ல இருக்கேன்ட்டு நிறைய போலி முனிவர்கள் எல்லாம் இருக்காங்க போலி மனிதர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு நம்ம பாக்கலாம் சோ அதுவும் இந்த கலிகாலத்தில் இது சாத்தியமே இல்லை அப்படின்றத அவங்க வந்து புரிந்து கொள்ள அப்ப இந்த புலன்களை கட்டுப்படுத்தி செயல்களை துரத்தல் என்பது சாத்தியம் அல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அஹ் மன மனசை அலைபாய விடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை மட்டும் முட்டாளாக்கி கொள்வது மட்டும் இல்லாமல் சமூகத்தையுமே அவர்கள் முட்டாளாக்கி கொள்கின்றார்கள் நம்ம நிறைய இந்த போலி சாமியார்கள் அவர்கள் வந்து போலி மனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அப்படின்றத கிருஷ்ணர் இங்க ஒன்பதாவது பதினோராவது ஸ்லோகம் வாசிங்க பிரபுஜி மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ண பிரபுஜி ஒன்பது பதினொன்னு சாமிநாதன் பிரபுஜி முருகன் பிரபுஜி யாராவது வாசிக்கலாம் வாசிங்க ஹரே ஹரி மாதாஜி ஹரே கிருஷ்ணன் பிரபுஜி தாத் தர்மனு அந்யர் அந்நேத்திர நோகா அயம் தர்ம தர்மபந்தன அதர்த்தம் தர்ம கௌந்தேய முத் தசங்க

விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம் மற்ற செயல்கள் இந்த பௌதீக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அது உண்மை இல்லையா இதை நமக்கு வந்து புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அது சரின்னு பண்ணும் என்ன ஒரு செயல் செய்தாலும் அதில் பாவம் புண்ணியம் என்ற இரண்டு செயல்கள் இருக்கின்றது அப்ப நான் செய்யக்கூடிய செயலை இது பகவானுக்காக செய்கின்றேன் அவருக்கு அர்ப்பணம் செய்கின்றேன் அப்படின்ற ஒரு ஒரு சரியான நோக்கோட நம்ம செய்யும்போது பாத்தீங்கன்னா அதுல நம்ம வந்து பந்தப்படுத்தப்படுவதில்லை அப்படின்றத நம்ம இங்க பாக்கலாம் சோ அததான் இங்க கிருஷ்ணன் சொல்றாரு விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் வந்து நிறைவேற்றப்படலாம் அது தவிர நான் தான் அனுபவிக்கின்றேன் நான் செய்கின்றேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா ஓகே அப்ப அதுல என்ன பிளஸ் வந்தாலும் சரி மைனஸ் வந்தாலும் சரி அது என்னையே சாரும் சோ நான் பண்றேன் அப்படின்ற ஒரு கர்வத்தோட பண்ணும்போது எனக்கு அதுல வந்து புண்ணியம் கிடைத்தால் நல்ல செயல்களை செய்து சொர்க்கலோகம் போயிட்டு திருப்பி என்னுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருப்பி இந்த கலியுகத்திற்கு தான் வரணும் இல்லையா பாக்குறோம் பதினான்கு லோகம் இருக்கின்றது இங்க சோ அதுல மத்தியில் இருக்கக்கூடியது வந்து பூமி அதற்கு மேல வந்து ஆறு லோகமும் கீழே வந்து ஏழு லோகங்களும் இருக்குன்னு பாக்குறோம் மேல இருக்கக்கூடிய லோகங்கள் சொர்க்க லோகம் சோ நம்ம எந்த லோகத்திற்கு போ சென்றாலுமே பிறப்பு இறப்புன்ற சுழற்சி கண்டிப்பாக இருக்கும் சோ என்னுடைய பேலன்ஸ் அந்த புண்ணியம் எவ்வளவு இருக்கோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி நான் வந்து என்ன பண்ணணும் அந்த பூமிக்கு வந்தே ஆக வேண்டும் திருப்பி பிறப்பு இறப்பு திருப்பி பேலன்ஸ் சேர்க்கறது சோ இந்த செயல்கள் வேண்டாம் இந்த அந்த சுழற்சி வேண்டாம் சொல்லிட்டுதான் வந்து பகவான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் அதனாலதான் பகவத்கீதை வந்து மேனுவல் ஆஃப் லைஃப் அப்படின்னு பாக்கணும் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் உன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் அதே சமயத்தில் அதை பற்றற்று நம்மளுடைய கடமைகளை செய்ய வேண்டும் இதை நான் தான் செய்யறேன் எனக்கு தான் இதோட பலன் அந்த அந்த ஒரு ஞானம் அந்த ஒரு தாட்டோட நம்ம செயல்களை செய்யக்கூடாது மகனே உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய் யாரோட திருப்திக்காக இங்க கிருஷ்ண சொல்றது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட திருப்திக்காக செய் இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய் நான் இந்த செயலை செய்கின்றேன் நான் இதோடைய பலனை அனுபவிக்கின்றேன் அப்படின்ற ஒரு ஒரு ஞானம் இல்லாமல் நாம் வந்து இதை மகவ மானுக்காக செய்கின்றோம் அப்படின்னு நம்ம வந்து ஆஹ் எண்ணத்தோட செய்யும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு பற்று அல்ல அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்தது பதினோராவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா யாகங்களால் மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பர் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகு ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம் இப்ப நம்ம வந்து அந்த யாக சக்கரத்தை பத்தி நம்ம இங்க பாக்க போகின்றோம் அடுத்து வர இதுல நம்ம பார்க்க போறோம் சோ அது என்ன அப்படின்னாக்கா நம்ம செய்யும் போதும் சரி அந்த யஜ்னத்தோட கடைசி பலனை வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஆஹ் விஷ்ணுவிற்கு தான் அர்ப்பணம் செய்கின்றோம் அப்படின்னு பாக்குறோம் ஆனா பகவானுடைய அவதாரங்கள் பகவானுடைய ரூபம் வந்து விஷ்ணு பகவானும் ஒரு ரூபம் அவருக்கு

நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செல்பிஷா நான் மட்டும்தான் அனுபவிக்கணும் நான் மட்டும்தான் இது எல்லாமே என்னோடது அந்த மாதிரியான தாட்ல அவங்களுக்கு வந்து கடவுள் அந்த மாதிரியான தாட் எல்லாம் இருக்கவே இருக்காது சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பௌதிகமாக ஜடப்பற்றோடு நான் வந்து என்னுடைய செயலை செய்யறேன் அப்ப அதன் மூலமாக எனக்கு பாவமும் கிடைக்கலாம் புண்ணியமும் கிடைக்கலாம் கர்ம காண்டம் என்பது என்ன அப்படின்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை போலவே நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் அமைத்துக் கொள்வது அதுதான் கர்ம காண்டம் சோ அதுல எனக்கு பாவம் கிடைக்காமலும் இருக்கலாம் இல்ல பாவம் கிடைக்கவும் செய்யலாம் அது கர்ம காண்டம் கர்ம யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது ஏன்னா நான் செய்யக்கூடிய செயல்ல வரக்கூடிய எல்லா விளைவுகளையும் பகவானுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிடுறேன் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா விஷ்ணுவிற்கு செய்யப்படும் செயல்கள் யாரும் யாரும் உன்னை பந்தப்படுத்தாதுன்னு சோ அப்ப நான் செய்யற செயல அவருக்காக நான் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல பாவமின்மையும் இல்லை புண்ணியமின்மையுமே இல்லை அப்படின்றத பாக்கலாம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று கேட்டகரியில இருக்கவங்களுடைய அந்த விருப்பங்கள் என்னவாக இருக்கும்னா ரொம்ப சுயநலமாக இருப்பார்கள் அந்த பௌதீக வாழ்க்கையை வாழணும் என்னுடையது அப்படின்றதுனால அவங்க ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க ஆனா கர்ம காண்டத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது போல எனக்கு அதுல ஒரு பலன் வேணும் அதனால நான் இந்த செயலை செய்யறேன் எனக்கு இந்த யக்ஞம் பண்ணா இந்த இது கிடைக்கும் சொல்லி இருக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல அதனால நான் இதை செய்யறேன் சோ கர்ம காண்டத்தில் இருப்பவர்கள் பலன் நோக்கு செயலோடு அவங்க வந்து செயல்களை செய்வார்கள் ஆனால் கர்ம யோகத்தில் இருப்பவர்கள் என்ன அது யோகம் என்ன ஒரு செயல் என்னையும் பகவானையும் பந்தப்படுத்துதோ அது பேர் யோகம் பார்ப்போம் நான் என்ன செயல் செய்தாலும் அதை வந்து இது எனக்கு கிருஷ்ணர் கொடுத்த சேவை அதை நான் சிறப்பாக செய்ய வேண்டும் இதெல்லாம் கிருஷ்ணருக்கே சமர்ப்பணம் அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய கடமையை செய்யும்போது அது பற்றின்றி நம்மளுடைய கடமையை செய்வது அப்படின்னு தான் அவங்களுடைய செயலை அதோட ஞானம் எப்படி இருக்கும் இருப்பவர்கள் அனுபவிக்கின்றேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர்களோட செயல் இருக்கும் பௌதிக வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஆனால் கர்ம காண்டத்தில் இருப்பவர்களும் அதே போல்தான் நானே இதனை அனுபவிப்பவன் அதனாலதான் பலநோக்கு செயல அவர்கள் பந்தப்படுகின்றார்கள் ஆனால் கர்ம யோகத்தில் இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் இதோட உரிமையாளன் கிடையாது பகவான் எனக்கு கொடுத்திருக்க ஒரு கடமை அதை நான் வந்து செய்யறேன் அப்படின்ற ஒரு தாட்டோட இருப்பாங்க உரிமையாளன்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு இருக்காது ஏனால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் தான் ரிஷிகேஷர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார் சோ இந்த பலனை வந்து அனுபவிக்க கூடியவர் வந்து அவர்தான் அப்படின்னு நம்ம வைப்போம் பகவான் மீதான நம்பிக்கை ஜட வாழ்க்கையில் இருக்கவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவான்ற தாட்டே இருக்காது கடவுளா அப்படின்னா அப்படின்னு எழுவாங்க சோ நான் வந்து சம்பாதிக்கணும் இந்த டாஸ்க்கு இதான அச்சீவ் பண்ணணும் இத்தனை வீடு கட்டணும் இத்தனை காரு அப்படியே போயிட்டு இருப்பாங்களே தவிர்த்து அந்த ஆன்மீக சிந்தனை அவர்களுக்கு இருக்காது ஆனால் இந்த கர்ம காண்டத்தில் இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் அவரையே வந்து ஓகே இந்த இது பண்ணின்னு இந்த இந்த யஜம் பண்றோம் அப்படின்னா இதுல நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அதனால அவரை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஆனால் கர்ம யோகத்தில் இருப்பவர்கள் பகவானால் உபயோகப்படுத்துபவர் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய புரோபாதர் ஆன்மீக குருப்பா அவர் என்ன பண்ணார் பகவான் நான் வந்து உன்னுடைய இதுல வந்து ஒரு கருவி எனக்கு என்ன செய்யப்படணும் அப்படின்ற கடமை இருக்கோ அதே பகவான் கிருஷ்ணா நீயே வந்து என்ன செய்ய அப்படின்னு அப்படின்ட்டு ஏன்னா இரண்டு முறை அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சோ அப்ப வந்து அவர் பிரே பண்ணது இதுதான் கிருஷ்ணா என்னுடைய ஆன்மீக குரு எனக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கடல் மார்க்கமாக நான் போற இரண்டு முறை எனக்கு வந்து இந்த இது வந்துச்சு இது உன் நான் வந்து உன்னுடைய கையில வந்து ஒரு கருவி இதை முன்னெடுத்து செல்லணும்னா என்ன வந்து நீயே வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மோட்டோலதான் பக்தன் வாங்கப்பட்டவன் பகவான கிட்ட வந்து நான் உன்னால் உபயோகப்படுத்தப்படுபவன் அப்படின்னு ஆனா அவரையே உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் காண்டத்தில் உடையவர்கள் இவர்கள் எல்லாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌதீக வாழ்க்கையில் இருப்பவர்கள் வந்து பாவம் செய்தால் நரகம் புண்ணியம் செய்தால் ஸ்வர்க்கம் ஆனால் கர்ம காண்டத்தில் இருப்பவர்கள் மேக்சிமம் அவங்க கிட்ட பாவம் சில சமயம் இருக்கலாம் இல்ல பாவம் மென்மையும் இருக்கலாம் அதனால் அவர்கள் சொர்க்கமே செல்வார்கள் ஆனால் கர்ம யூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க கிட்ட பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை அதனால் அவர்கள் எப்போதும் முக்தி அடைகின்றார்கள் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு யுகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யுக தர்மம் இருக்கின்றது நான்கு யுகம் அப்படின்னு பார்க்கணும் திவ்ய யுகத்துல வந்து நான்கு யுகம் சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் சத்தியுகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆயுட்காலம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்க வந்து நிறைய இந்த தவங்கள் எல்லாம் செய்தார்கள் சத்தியுகத்தில் இருப்பவர்கள் சோ அவங்களுடைய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுக தர்மம் அவர்கள் வந்து நிறைய இந்த மாதிரி ஆஹ் தியானம் தவம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க திரேதா யுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அஹ் தானங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அதுதான் வந்து அவர்களுடைய யுக தர்மம் யுகத்தில் கோவில் வழிபாடு நிறைய கோவில்களை கட்டி அதை வழிபாடு செய்துட்டு இருக்காங்க ஆனா கலியுகத்தில் இது எதுவுமே வந்து நம்மளால பாசிபிள் கிடையாது நம்மளுடைய லைஃப் ஸ்பேனே பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் தான் நம்ம பாக்குறோம் சோ இது எல்லாமே பாசிபிள் கிடையாது அதனால நம்ம வந்து ஆஹ் நமக்குடைய கலியுகத்துடைய யுக தர்மம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை உச்சாரம் செய்யும் போது நாம் எத்தனை

ராதா பாவத்தில் வந்து எடுத்த ஒரு அவதாரம் சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரம் ஏன் அப்படின்னாக்கா என்னதான் பக்தர்களுக்கு என் மேல இவ்வளவு ஒரு அன்பு அது என்ன மாதிரியான ஒரு இது அதை நான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அவரு அஹ் ஆசைப்பட்டதுனால பகவான் கிருஷ்ணர் ராதாமாவோட மோடோட பகவான் கிருஷ்ணரும் ராதாமாவும் கலந்த ஸ்ரீமதி ராதாராணியும் கலந்த ஒரு கலவை வந்து மகாபிரபுன்னு பாக்குறோம் சைத்தன்ய மகாபிரபுவோட கூடவே வந்து பாத்தீங்கன்னா பலராமர் நித்யானந்த ரூபமாக அவதாரம் செய்தார் இவர்கள் இருவரும் வந்து இந்த கலியுகத்தில் வந்து ஆஹ் அவதாரம் பண்ணணும்ட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அத்வைத ஆச்சாரியர் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹரியோட விஷ்ணு பகவானுடைய ரூபமாக கருதப்படுகின்றார் தினமும் வந்து பாத்தீங்கன்னா உரக்க பகவானுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அவதாரம் பண்ணணும் மிகவும் வே வேண்டுதல் வைத்தவர் அத்வைதர் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதாதரர் ஸ்ரீபாஷாதி கதாதரர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லலிதா சகி ஸ்ரீமதி ராதாராணிக்கு வந்து எட்டு சகிக்கள் இருக்காங்க எட்டு தோழிகள் இருக்காங்க மஞ்சரின்னா அவங்க சேவகம் பண்ணக்கூடியவர்கள் சோ அதுல வந்து லலிதா முதன்மையாக கருதப்பட்ட தன்னுடைய சாக்கி லலிதாவை தான் வந்து பாத்தீங்கன்னா கதாதாரராக அவதாரம் எடுத்திருக்கார் ஸ்ரீவாசாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாரத முனிவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவாசாதியாக அவர் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் ஏன் அப்படின்னாக்கா நிறைய பக்தர்களை வந்து நம்மளுடைய இந்த கிருஷ்ண கிருஷ்ணன்ய மகாபிரபோட மிஷன்ல வந்து அவர் சேர்த்த பெருமை வந்து அவருக்கு சாறும் சோ அதனால நம்ம இந்த பஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்றோம் பஞ்சன்னாக்கா ஐந்து சோ இந்த ஐந்து பேரை நம்ம வந்து வழிபாடு செய்து விட்டு அவர்களுக்கு நம்மளுடைய நம்மளுடைய வணக்கங்களை செலுத்தி விட்டு மரியாதையை செலுத்தி விட்டு நம்மளுடைய ஹரே கிருஷ்ணா மகவான்னு சொல்றோம் ஏன்னா சில சமயம் நம்மளையே செய்ய முடியும் என்ன தான் கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தவறுகள் செய்ய முடியும் பத்து நாம அபராதங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு சைத்தன்ய மகா பிரபுவால் சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அந்த பாவங்கள்ல இருந்து அபராதங்கள்ல இருந்து விடுவித்துக் கொள்வதற்காக நம்மளோட சாண்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் இந்த மந்திரம் சொல்றோம் சாண்டிங் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த மந்திரம் சொல்றோம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் கிருஷ்ணருடைய அவதாரமாக சைத்தன்யர் பிரபு நித்யானந்தர் பலராமருடைய அவதாரம் ஸ்ரீ அத்வைதர் விஷ்ணுவோட ரூபம் கதாதரர் நம்ம லலிதா சகி ரா ஸ்ரீமதி ராதாராணியம்மாவோட முதல் அந்த லலிதா சகி வந்து கதாதராகவும் ஸ்ரீவாஷாதி நம்மளுடைய நாரத முனிவர் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த மூமெண்ட் கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட் தீவிரமாக எடுத்து சென்றார் சோ இந்த ஐந்து பேருக்கும் வந்து மற்றும் மற்ற வைஷ்ணவர்களுக்கும் நம்மளுடைய வணக்கங்களை செலுத்தி விட்டு நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாடனம் செய்கின்றோம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி சோ இந்த நாமத்தோட மகிமைகள் வந்து பல சாஸ்திரங்கள்ல பாகவதத்துல மற்ற இதுல வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு சோ அதனாலதான் நம்ம அட்லீஸ்ட் அந்த லெவல் ஒன் முடியும் போது நீங்க ஒன் ஆர்ட் எயிட் டைம்ஸ் ஆச்சு நம்ம சொல்றதுக்கு நம்மள பழக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு பாக்கலாம் பதிமூன்றாவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிக்கிறீங்களா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண பிரபுஜி யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றார்கள் தங்களது சுய புல உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கின்றார்கள் அதுதான் நம்ம யாக சக்கரம் இப்ப வந்து நம்ம பார்க்க போகின்றோம் நம்மளால ஏதாவது இங்க வந்து உருவாக்க முடியுமா எல்லா மூலக்கூறுகளுமே வந்து இங்கதான் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல அதுல இருந்து எடுத்து நம்ம ஒரு பொருளை உண்டாக்குறோம் அவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை செலுத்தணும் இல்லையா நம்ம என்னதான் உணவு உண்ணும்போது நான் வெஜிடேரியன் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப பெருமையாக சொல்லி கூட கூடாது ஏன்னா அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி அதை சாப்பிடுறோம் சோ அதுல கூட நமக்கு வந்து சில பாவங்கள் வர சான்சஸ் இருக்கு அதை நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்யணும் பிரசாதத்தை வந்து அந்த நன்றியோடு அவருக்கு அர்ப்பணம் செய்து விட்டு அதை நம்ம பிறகு எடுத்துக்கொள்வது வந்து ஸ்வீகரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் உத்தமமான ஒன்று அப்படின்றத வந்து நம்ம இங்க பாக்கலாம் சோ யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானுடைய பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கப்படுகின்றார்கள் ஆனா அது அப்படி செய்யாம தானே சாப்பிடணும் நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பாவத்தையே உண்கின்றார்கள் அப்படின்றத இங்க சொல்றாங்க பதினான்காவது ஸ்லோகம் பிரபுஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி அன்னாத் பவந்தி

விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றது சோ இப்ப நம்ம வந்து பாக்குறோம் இதுதான் வந்து அந்த யாக சக்ரம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் மூன்று ரூபங்கள்ல இருக்கார் ஒண்ணு வந்து மகாவிஷ்ணு கர்ப்போதக சாய் விஷ்ணு சிரோதக சாய் விஷ்ணு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதில் மகாவிஷ்ணு ஈடுபடுகின்றார் அவருடைய அந்த தொப்பில் பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் என்ன பண்றாரு இந்த உலகத்தை வந்து பிரபஞ்சத்தை படைக்கின்றார் படைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா வேதங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க வேதங்கள் சாஸ்திரங்கள் நாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வது அந்த வர்ணங்கள் ஆசிரமங்கள் எல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தருடைய கடமை என்ன இது அடிப்படையில் அல்ல நம்மளுடைய அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் மூன்று விதமான குணங்கள் இருக்கின்றது அந்த குணத்தின் அடிப்படையில் நமக்கு இந்த வர்ணங்கள் அமைகின்றது சோ அதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை சொல்லப்பட்ட அந்த ரூல்ஸை பண்ணி நாம் நம்முடைய கடமைகளை செய்யும் போது அதனால் நம்மளுடைய தேவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மழையை கொடுக்கின்றார்கள் அந்த மழையின் மூலமாக நமக்கு வந்து தானியங்கள் விளைவிக்கப்படுகின்றது அந்த தானியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய கருணையால் அந்த வாழ்வு ரசம் ஊட்டப்பட்டு அது வந்து நமக்கு வந்து அஹ் வெஜிடபிள்ஸாவோ இல்ல அந்த பிரசாதமா அதை வந்து நம்ம பிரசாதமாவும் சமைத்து பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அப்புறம் நம்ம சாப்பிடும் போது நமக்கு அதுல வந்து பாவம் இல்லை அப்படின்னு ஒரு யாக சக்கரம் சோ சோர்ஸ் பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் கிட்ட இருந்து தான் இது எல்லாமே வந்து படைப்பிக்கப்படுகின்றது பாக்கலாம் இருபத்தி ஓராவது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க இருபத்தி ஒண்ணு ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ண பிரபுஜி ஆசரதி ஏவே ததோ பிராமணம் எகு செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர் தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் ஓமை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது சோ அதனால நீ வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு சத்ரினோட கடமை வந்து போரிடுவது தன்னுடைய சொந்த உறவினர்களே இருந்தாலுமே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அர்ஜுனன் போரிட்டான் அப்படின்ற மாதிரி உன்னுடைய சத்திரிய கடமையை செய்யணும் அதனால நீ ஒரு மின்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து இல்லையா சோ நீ கடமையை செய் அப்படின்றத சொல்றார் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் மாதாஜி வாசிங்க ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ண பிரகிருதே கிரியமானி குனைக கர்மானே சர்வசக अहंगारूढ़ात्ताह मनते हरे कृष्णमाताजी हरे कृष्ण प्रभुजी அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதீக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என்று எண்ணிக்கொள்கின்றான் சோ இந்த பௌதிகத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்று குணங்கள் ரஜகுணம் தமோகுணம் சத்துவகுணம் அந்த குணத்தின் மூலமாக மயங்கி கொண்டிருக்கின்ற ஆத்மா என்ன நினைச்சுக்குது நான் தான் இதை உருவாக்குகின்றேன் நானே அனுபவி நான் தான் இதற்கு வந்து முழுமுதல் முதல் உரிமையாளன் நினைச்சுக்குது அது வந்து தவறான ஒன்று அப்படின்றத வந்து கிருஷ்ணன் சொல்றார் பகவானுடைய கருணை இல்லாமல் ஒரு இலை கூட விழாது அப்படின்றத வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் வந்து உண்மையான பக்தனுடைய தொலைநோக்கு பார்வையாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பிரபுஜி வாசிங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி அர்ஜுன் வாசாஜி

ஹரே கிருஷ்ண பிரபுஜி அர்ஜுனன் கூறினான் விஷ்ணு குலத்தவரே விருப்பம் இல்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவ செயல்களை செய்யவதற்கு எ எதனால் தூண்டப்படுகின்றான் அர்ஜுனன் திருப்பி அடுத்த கேள்வி கேட்கிறார் எனக்கு இஷ்டம் இல்லைனாலும் நான் ஏன் பலவந்தமாக தூண்டப்படுகின்றேன் ஒரு பாவ செயலை செய்வதற்கு அப்படின்னு சொல்ற கேட்கிறார் அதற்கு இப்ப வந்து அர்ஜுனர் வந்து ஆஹ் பதில் சொல்ல போறார் என்னன்னு பாக்கலாம் ஹரே கிருஷ்ண பிரபுஜி வாசிங்க பிரபுஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ண காம ஏசக்ரோதேசோகுணோகுணாசனோ மகாபாத்மா வைரினம் ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ண பிரபுஜி புருஷோத்தமரான கடவுள் கூறினார் அர்ஜுனா காமமே இதற்கு காரணம் நான் இஷ்டமே இல்லைனாலும் பலவந்தமாக நம்ம ஈடுபடுத்தப்படுவதோட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமம் ரஜோகுணத்தில் இது உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் தன்மையானது மிகவும் பாவகரமான விரோதி அப்படின்றத வந்து பகவான் இங்க சொல்றோம் சோ நம்ம வந்து இந்த அதீதமான பற்று அதனாலதான் அவர் வந்து பற்றற்று உன்னுடைய கடமையை செய் கடமையை செய்யணும் ஆனால் அதனுடைய பலன்களை எதிர்பார்க்காமல் நம்மளுடைய கர்மாவை சொல்றார் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காமம் வந்து பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாரு அது மட்டுமல்ல மூன்று விதமான நிலையும் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு இங்க முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் பிரபுஜி வாசிங்க ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரி கிருஷ்ண பிரபுஜி தூமேனோ பிரியதே தாதர்ஷோ மலேனோல் பேனோ ப்ரூதோ கர்ப்பஸ் ததா தேனேதம் ஆவ்ருதம் ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ண பிரபுஜி சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காமம்னு அவர் சொன்னார் இல்லையா மூன்று நிலையில வந்து பகவான் எக்ஸ்பிளைன் பண்ற அதாவது எப்படி வந்து ஒரு ஒரு புகை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புகை கொஞ்சம் போக போக பாத்தீங்கன்னா அது எதால வருதுனாக்கா அந்த நெருப்பு அந்த நெருப்பை சுற்றி இருக்கக்கூடிய புகை மண்டலம் இருக்கு இல்லையா அது ஒரு விதமான காமத்திற்கு எக்ஸாம்பிளா சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னாக்கா நெருப்பு நல்லா பற்றி எரியும் போது அந்த புகை காணாம போயிடும் இல்லையா சோ அது போல நம்மளுடைய கடமைகளை நாம் கரெக்டா பண்ணும்போது வந்து பரமாத்மா இருக்கின்ற அறிந்து கொள்வது பாத்தீங்கன்னா இந்த ஜட மாசு மாயா எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு பக்தி மார்க்கத்தில் செல்வோம் அது ரொம்ப லைட்டான ஒரு விஷயம் இல்லையா சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான இது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடியை ஒரு தூசி எப்படி அடைத்து இருப்பது போல இன்னொரு விதமான காமம் அத வந்து நம்ம கொஞ்சம் வந்து நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும் இப்போ இந்த தீல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் ஜஸ்ட் நம்ம சான்டிங் இது ரெகுலரா போறது அதெல்லாம் நம்ம பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஓ பகவான் தான் முழுமுதல் கடவுள் அந்த ஞானத்தை அறிந்து கொண்டு நாம் பக்தி மார்தத்தில் சென்றடைவோம் ஆனா இது அப்படி கிடையாது கொஞ்சம் ஒரு ஈர துணியை வச்சு நல்லா அழுத்தி ஒரு முறை எல்லாம் ரெண்டு முறை மூன்று முறை தேய்க்க வேண்டும் இல்லையா சோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விதமான பேராசை சோ ஆனால் இதுலயும் நமக்கு வந்து இது கிடைக்கும் வந்து சான்சஸ் இருக்கு முக்தி கிடைக்க சான்சஸ் இருக்கு தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு சிசு வந்து ஒரு கர்ப்பப்பைக்குள்ள அடைந்து இருக்கின்றதோ அது போல இந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் என்பது இருக்காது காமத்திலேயே அடைந்து இருப்பார்கள் எக்ஸாம்பிள் இந்த மரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிக்கும் அவ்வளவுதான் அந்த மேக்சிமம் இந்த தேவர்கள் எல்லாம் வந்து எப்ப ஒழுங்கீனமாக இருக்கின்றார்களோ அப்ப அவங்களுக்கு வந்து மரமா போறதுக்குதான் வந்து ஆஹ் சாபம் கிடைக்கும் இல்லையா இந்த மெயினா அந்த ட்ரெஸ் போடாம அந்த கேளிக்கையிலையோ இல்ல அந்த மதுல மதுபானத்தை கொண்டு அஹ் தேவர்கள் வந்து இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண அவதாரத்தோட அந்த இது புக்ல படிச்சிருக்கோம் நம்ம சோ அப்ப என்ன பண்றாங்க அந்த தேவர்களுக்கு வந்து நாரதமுனிவர் வந்து சாபம் கொடுத்துடுறாரு நீ வந்து மரமா போ இல்லாம அப்படியே நிக்கிற இல்லையா மரமா போன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துடுறாரு சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் லெவல்ல சோ அவங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் புரியாது எல்லாம் ஏதாவது புரியுமா என்ன புரியாது சோ அது வந்து மூன்று விதமான இத பத்தி காமத்தை பத்தி பகவான் கிருஷ்ணர் இங்க பண்ணிருக்கார் வந்து அந்த தீவிரமாக சூழ்ந்துள்ள ஒரு புகை காணாமல் போய் விடுகின்றது அடுத்தது வந்து ஒரு கண்ணாடியை மறைத்து அடுத்து மூன்றாவது இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பப்பைக்குள் இருக்கக்கூடிய சிசு அப்படின்றத வந்து நம்ம இங்க பாக்கலாம் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பிரபுஜி வாசிங்க இந்திரியாணி பராம் தியாகோ புலன்கள் ஜ பொருளை விட உயர்ந்தவை மனம் புலன்களை விட உயர்ந்தது புத்தி மனதை விடவும் உயர்ந்தது மேலும் அவனோ அதாவது ஆத்மாவோ புத்தியை விடவும் உயர்ந்தவன் இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம அதாவது நான் இங்க வந்திருக்கேன் இந்த உடலுக்கு உண்டான செயல்களை செய்யணும் அதுக்கு நான் என்ன பண்ணனும் சாப் சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த நான்கு விதமான வேலைகளை நம்ம செய்யறோம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறது இன்னொன்னு வந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக் கொள்வது உறங்குவது இனப்பெருக்கும் செய்வது இது இந்த விஷயத்த விலங்குகளுமே செய்கின்றது அப்ப நமக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது அந்த நுண்ணறிவு அது வந்து விலங்குகளுக்கு கிடையாது அந்த நுண்ணறிவை உபயோகப்படுத்தி நான் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றேன் இதுல இருந்து நான் எப்படி மீள முடியும் அப்படின்றத வேலைகளை நம்ம செய்யறோம் இல்லையா அதுதான் நம்மள வந்து விலங்குகள் கிட்ட டிஃப்ரென்சியேட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் சோ வெறும் இந்த பௌதிக சம்பந்தமான இந்த உடல் சம்பந்தமான செயல்களை செய்வது செயல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது புலன்களின் தலம் நம்ம பார்த்தோம் ஐம்புலன்கள் அதை வந்து பகவானுடைய சேவையில நம்ம ஈடுபடுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து புலன்களின் தலம் அது இந்த உடலோட தேவைகளை பூர்த்தி செய்வதை காட்டிலும் சற்று உயர்ந்தது மனஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புலன்களை மட்டுமல்ல அப்படி உபயோகப்படுத்துவதன் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தி பகவான் மேல பக்தி செலுத்த ஆரம்பிக்கும் இல்லையா அது மனஸ்தலம் சோ அது வந்து இந்த புலன்களின் தளத்தை விட உயர்ந்தது அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அறிவுசார் தலம் சோ மனம் போன போக்கெல்லாம் போகாமல் மனதை எங்க கட்டுப்படுத்தணுமோ அங்க கட்டுப்படுத்தி ஆஹ் தன்னா த தன்னுணர்வோடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அறிவுசார் தலம் ஸோ அது இந்த மனஸ்தலத்தை விட உயர்ந்ததுன்னு பாக்குறோம் இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக தலம் இந்த ஆன்மீக தலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பகவான் இடத்திலிருந்து வந்த ஒரு துகள் பகவான் பரமாத்மா நான் ஒரு ஆத்மா அவருக்கு சேவை செய்வதே என்னுடைய கடமை அப்படின்ற ஒரு ஞானத்தோட நாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக தலம் ஸோ இந்த உடல் தேவைக்கு பூர்த்தி செய்வதை காட்டிலும் புலன்கள் சிறந்தது புலன்களை விட மனம் சிறந்தது மனவ மனதை விட நுண்ணறிவு சிறந்தது அதை காட்டில் மிக உயர்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம் அப்படின்னு பாக்குறோம் கடைசி ஸ்லோகம் வாசிங்க பிரபுஜி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மகாஜி ஹரே கிருஷ்ணன் ஆத்மனா சத்ரு மகாபாகோ காமரூபம் துராசதம் ஹரே கிருஷ்ண மகாஜி வாசிர பிரபுஜி ஹரே கிருஷ்ணா ஓம் தத் इति श्रीमद् भगवद्गीतासु उपनितेषु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्री कृष्णार्जुन संवादे कर्मयोगो नाम अतः इतियो तियाययः प्रेक्षणमतः हरे प्रे कृष्ण प्रभुजी थैंक्यू प्रभुजी சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஓராவது நா நாப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்துல பகவான் இவ்வாறு சொல்கின்றார் இவ்வாறாக ஜட புலன்கள் மனம் புத்தி ஆகிய விட ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து பலம் பொருந்திய புயங்கலை உடைய அர்ஜுனா தெளிவான ஆன்மீக புத்தியினால் கிருஷ்ண உணர்வினார் அது ஆன்மீக புத்தி பகவானுடைய அந்த ஞானத்தோட நாம் நம்முடைய கடமைகளை செய்வது கிருஷ்ண உணர்வினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும் சோ அந்த காமம் பேராசை பற்றோட மிக அது என்ன அது பிரிக்க முடியாத எல்லையற்ற ஒரு பற்று அதுலருந்து அந்த வெறி அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய மனதை உறுதியாக பகவானுடைய சேவையில் வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்றத வந்து நம்ம இங்க பாக்கலாம் ஸோ ஜட புலன்கள் மனம் புத்தி இதை எல்லாத்தையும் விட உயர்ந்தது தன்ன ஆத்மாவை உணர்வது ஸோ அதன் மூலமாக நீ வந்து ஆன்மீகத்தில் வந்து ஈடுபட முடியும் அப்படின்றத பாக்குறோம் இங்கே ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் கொண்ட சாப்டர் த்ரீ கர்மயோகம் அத்தியாயம் மூன்று ஆஹ் செயலின் உணர்வுகள் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் செயல்களை செய்வது சிறந்ததா அல்லது செய்யாமல் இருப்பது சிறந்ததா அருவத்தில் லைத்து இருப்பது சிறந்ததான்னு சொல்லிட்டு அர்ஜுன கேட்கிறார் அதுல பகவான் சொல்றார் எதுவுமே செய்யாம இருப்பதை காட்டிலும் தன்னுடைய கடமைகளை பகவானுடைய அந்த பக்தியோட ஞானத்தோட செய்யறது மிகவும் சிறந்தது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கார் அத மூன்று விதமான மக்களை பற்றி சொல்றார் ஒன்னு வந்து பௌதீக பற்றுள்ள மக்கள் அடுத்தது வந்து கர்ம காண்டத்தில் இருப்பவர்கள் அதாவது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதை மட்டுமே ஃபாலோ பண்றவங்க கர்ம யோகிகள் நான் பகவானுடைய ஒரு கைப்பாவை அப்படின்றத மனதில் உறுதி கொண்டு அதன் மூலமாக அவருடைய கடமை செய்வர்கள் சோ இதுல எல்லா இந்த மூன்று இதுலயும் சிறந்தவர்கள் யார்னு பாத்தீங்கன்னா கர்ம யோகிகள் அப்படின்றத வந்து நம்ம இங்க பாக்கலாம் நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்னாக்கா தன்னுடைய கடமையை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செய்வது நிஷ்க ாம கர்ம யோகம் அப்படின்னு பாக்குறோம் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கார் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக ஆஹ் வாழ வேண்டும் என்னுடைய பக்தன் அப்படின்றத சொல்றார் அர்ஜுனர் திருப்பி கேள்வி கேட்கிறார் நான் பலவந்தமாக என்னுடைய பாவ செயல்களில் ஈடுபடுத்தப்படுவதன் நோக்கம் என்ன அப்படின்றது காரணம் என்னன்னு கேட்கிறார் அது கிருஷ்ணர் என்ன சொல்றார் காமம்தான் இதற்கு காரணம் மூன்று நிலையான காமத்தை வந்து நம்ம இங்க பாக்குறோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த புகையை சுத்தி நெருப்பு சுத்தி இருக்கக்கூடிய புகை நெருப்பு நல்லா மூன்றுச்சுன்னா அந்த புகை காணாமல் போய்விடும் இல்லையா நம்ம பக்தி மார்க்கத்துல கண்டினியூஸா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது நான் அந்த காமமாகப்பட்ட அந்த நெருப்பு புகை வந்து காணாமல் போயிடும் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய தூசு அதை கொஞ்சம் நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா அழுத்தி கிளீன் பண்ணணும் இல்லையா அது வந்து நம்மளுடைய இரண்டாவது எக்ஸாம்பிள் மூன்றாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிசு வந்து எப்படி கருப்பைக்குள்ள இருக்கோ அது போல ஆஹ் அந்த காமத்தில் பீடிக்கப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களால புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமே இருக்காது ஐக்கியமே கம்மியா இருக்கும் அது வந்து மூன்றாவது நிலை அப்படின்னு பாக்கலாம் ஏன் அந்த மாதிரி மரமா இருக்கன்னா என்னுடைய பூர்வ ஜென்ம இது நான் தான் என்னுடைய செயலுக்கு காரணம் நான் இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்றதுக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பூர்வ ஜென்ம பலன்கள் அப்படின்றத வந்து நம்ம பாக்கலாம்

சிங்காரும் பிரபுஜி எடுக்கிறாங்க நான் இந்த தடவை ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன் பிரபுஜி நான் இங்க ஜலந்தர் வந்தாச்சு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்